வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான காணொலியில நாம எதை குறித்து பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்மோட்டல் ஹல்க் அப்படிங்கிற கதையை நம்ம பாத்துட்டு வரோம். அந்த கதையில ஒன்பதாவது வாலிமை நம்ம பாத்துட்டு வரோம். அந்த வாலிமில அடுத்த பகுதியில குறித்து நாம இந்த காணொலியில பேச போறோம். இதனுடைய முந்தைய பகுதியில நீங்க பாக்காம இருந்தீங்க அப்படின்னா, இந்த காணொலிய விளக்க அப்படி கவனிங்க, அதுல நான் தொடுப்பா கொடுத்துருக்கேன், குறிப்பா பிளேலிஸ்ட்ல இருக்கும். எல்லாத்தையும் தொட்டு பார்த்து கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஏற்கனவே பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கிறவங்க வாங்க, நாம நேரடியா கதைக்குள்ள போலாம். ஆனா பாகத்துடைய முடிவில் ஆல்பா ஃபிளைட்டுடைய தற்காலிகமான கட்டுப்பாட்டு அதிகாரி ஹென்றி பீட்டர் சாரிச், அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஹல்க் எப்ப தென்படுவான், அவனை எப்ப நாம வீழ்த்துவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருப்பான். அதன்படியாக ஹல்க் தென்பட்ட உடனே தன்னோட அணியான யூஃபோஸ் அப்படிங்கிற அணியை ஹல்க்கு எதிராக அனுப்பி வைக்கிறான். அதன்படி அந்த அணியானது ஹல்க் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஹல்க தாக்க ஆரம்பிக்குது. குறிப்பா நம்ம ஹல்க் வந்து ரொம்பவே பலவீனமானவரா இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். அதன்படியாக இந்த பாகத்துல நம்ம ஹல்க் வந்து கடுமையா அடி வாங்குறாரு. அவரால் அந்த யூஃபோஸ் அப்படிங்கிற அணியை சமாளிக்க முடியல. அவங்க நம்ம ஹல்க வதம் பண்றாங்க. நிலவரம் இப்படி இருக்கும் போது நியூ மெக்சிகோவில குறிப்பா முதல் காமா அணுகுண்டானது வெடிக்கப்பட்ட இடத்துல நம்ம டாக் சாம்சன், குறிப்பா அவர் இப்ப சஸ்காச்சோடிய உடம்புக்குள்ள இருக்கிறாரு, தொடர்ந்து நம்ம யூஜின் சாமன், இவங்க மூணு பேரும் அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான உருவத்தை எதிர்கொள்வாங்க. குறிப்பா அந்த முதல் காமா அணுகுண்டு வெடிக்கப்பட்ட இடத்துக்கு கீழே தான் ஷேடோ பேஸ் சைட் ஜி அப்படிங்கிற இடம் இருக்குது அப்படிங்கறதும் நமக்கு தெரியும். குறிப்பா அந்த இடத்த பொழந்துகிட்டு தான் அந்த அஷ்டகோணரான உருவம் வெளியே வந்து நிற்கும். அது யாருன்னு தெரியும், நம்ம ரிக் மற்றும் டெல்ஃபிரே கலந்த வித்தியாசமான ஒரு உடல் அமைப்பு. இந்த இடத்துல நம்ம ரிக்கையும் டெல்ஃபிரேவையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தது லீடர். சோ இந்த லீடர் தானோ அப்படின்னு நினைச்சு நம்ம சஸ்காச் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய டாக் சாம்சன் அந்த உருவத்தை போய் தாக்குறாரு. ஆனா அந்த உருவம், அதாவது அந்த டெல்ஃபிரேவும் ரிக்கும் இருக்கக்கூடிய அந்த உடம்பானது எதிர்த்து தாக்கல, நிறுத்து நிறுத்து அப்படிங்கிற மாதிரி வந்து பெனாத்திக்கிட்டு அது சண்டை போடாம பின்வாங்கி நிக்குது. இதை யூஜின் கவனிக்கிறாரு. சாம்சன் நிறுத்து தாக்காத, அவன் எதிர்த்து தாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துறாரு. அப்பதான் அங்க வித்தியாசமா இருக்கிறதா அவங்க உணர்றாங்க, அது லீடர் கிடையாது அப்படிங்கறதையும் உணர்றாங்க. இதே நேரத்திற்கு அந்த இடத்திற்கு இடதாவல் ஆகி ரெண்டு பேர் வராங்க. ரெண்டு பேருமே நமக்கு பரிச்சயமானவை தான். அதாவது ஒன்னு டாக்டர் சார்லின் மெக்கோவன், இன்னொன்னு பத்திரிகையாளர் மெக்கி. இவங்க ரெண்டு பேர் ஏன் இங்க வராங்க அப்படின்னா, குறிப்பா நம்ம சார்லின் மெக்கோவன் அவங்க காமாவால் மியூட்டேட் ஆன நபர்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஹல்க்கு உதவி செய்யறதுக்காக, மேலும் இந்த லீடர் செஞ்சிட்டு இருக்கிற இந்த வேலைகளில் எதிர்வினை ஆற்றுவதற்காக அப்படிங்கறத நம்ம போன பகுதியிலே புரிஞ்சுட்டு இருந்தோம். அதன்படியாக தான் அவங்க நம்ம பத்திரிகையாளர் மெக்கியையும் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. எதன் அடிப்படையில், நம்ம பத்திரிகையாளர் மெக்கி காமாவால் மியூட்டேட் ஆயிருப்பா, ஆனா அவ ஹல்க போல உருவம் எடுக்கிறது கிடையாது. அவகிட்ட இருக்கக்கூடிய காமா ஆற்றலானது அவளுக்கு ஆன்மாவை ஊடுருவி போக ஆற்றலாம் கொடுத்திருக்கும் அதாவது எந்த இடத்திலையும் அந்த உருவங்கள்லாம் தாண்டி அவளால ஆன்மாவை பார்க்க முடியும் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். சோ இந்த இடத்துல இந்த நியூ மெக்சிகோவுல இந்த இடத்துல காமாவால் மியூட்டேட் ஆன நபர்கள் இங்க இருக்கிறாங்க மேலும் நம்ம டெல்ஃபிரேவும் நம்ம ரிக்குமே காமாவால் மியூட்டேட் ஆனவங்க தான் அவங்களே ரொம்ப அஷ்டகோணம் உருவத்துல அந்த இடத்துல வெளிப்படுறாங்க சோ இந்த காமா சிக்னேச்சர்லாம் அடையாளம் கண்டுகிட்டு தான் இவங்க
கேப்டனான ரிக் மற்றும் டெல்ஃப்ரேக்கு எதிராக நிக்கிறாங்க. உன்னிப்பா கவனிச்சு பார்க்கும்போது அது லீடர் கிடையாது அப்படிங்கறதும் அஞ்சு பேரை உணர்ந்துக்கிறாங்க. குறிப்பா நம்ம பத்திரிகையாளர் மைக்கு ஆன்மாவை ஊடுருவி பாப்பா இல்லையா, அவ பாக்குற உள்ளுக்குள்ள இரண்டு ஆன்மாக்கள் பிணைக்கப்பட்ட நிலையில கிடக்கு அப்படிங்கறத அவ கண்டுபிடிக்கிறார். அதாவது அந்த அஷ்டகோணனோட உருவத்துக்குள்ள, அதாவது ஒருத்தன் டெல்ஃப்ரே இன்னொருத்தன் ரிக் அப்படிங்கறத நாம உணர்ந்து கொள்கிறோம். சோ அதன்படியாக இது ஒண்ணு லீடர் இல்லை அப்படிங்கறத இந்த அஞ்சு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்திற்கு நியூஸ்ல குறிப்பான மகளுக்கு வந்து பயங்கரமா அடி வாங்குறாரு. அவரால் அந்த யூஃபோஸ் அப்படிங்கிற அணியை சமாளிக்க முடியல. இந்த இடத்துல அந்த யூஃபோஸ் அணியை சேர்ந்த எக்ஸ்ரே அப்படின்னு அழைக்கப்படுறவன், குறிப்பா அவனுக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு அறியப்படுற ஆற்றல். சோ அந்த ஆற்றலானது காமா ஆற்றலுக்கு எதிர்த்தன்மையிலே இருக்கக்கூடியது. அந்த ஆற்றலை முழுமையா நம்ம ஹல்கின் மீது பயன்படுத்துறான் அவன். அதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹல்க் வந்து கொத்து கறியாயிடுறாரு. அதாவது ஒட்டுமொத்தமா எரிஞ்சு அப்படியே சாம்பலான தன்மைக்கு போறாரு. எலும்பு கூடு மட்டும்தான் மிஞ்சுது. குறிப்பா அவரு இறந்து போயிடுறாரு. நம்ம ஹல்க் இறந்து போனா எங்க வருவாரு, பிலோவுக்கு வருவாரு. சோ அதன்படியாக பிலோவுக்குள்ள நம்ம ஹல்கோடைய அந்த இரண்டு குணங்களும் எந்திரிக்குது. ஒன்னு ஜோ, இன்னொன்னு குழந்தைத்தனமான ஹல்க். ரெண்டு பேருமே பிலோவுக்கு வந்துடுத உணர்றாங்க. இந்த இடத்துல நம்ம ஜோ அந்த லீடரோட மூஞ்சியை நான் போய் தூப்ப போறேன் அப்படிங்கிற ஒரு பார்வையோட அங்கிருந்து நடக்கிறாரு. நம்ம குழந்தனமான ஹல்கும் அவரை பின்தொடர்ந்தே போறான். இவங்க போகும்போது வழியில நம்ம லீடரை எதிர்கொள்றாங்க. ஆனா லீடர் முன்பு இருந்த தன்மையிலிருந்து மாறிட்டான் அப்படிங்கறத நாம போன பகுதியிலேயே கவனிச்சோம். அதன்படியாக இந்த பகுதியில் அவன் எந்த மாதிரி மாறி இருக்கிறான் அப்படின்னா, மிகப்பெரிய உருவமாக மாறி இருக்கிறான். அவன் பல கைகளை கொண்ட ஒரு அஷ்டகோணனான வடிவத்துக்குள்ள இருக்கிறான். குறிப்பா ஒன் பிலோ ஆல் தன்மையோடு அவன் இணைஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற நமக்கு தெரியும். இவங்க அவனுக்கு முன்னாடி ரொம்பவே சின்ன அளவிலான உருவமா தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம புரூஸ் பேனர், அவருக்கு என்னாச்சு
அப்படிங்கிற கேள்வி கூட நமக்கு வருது. அவரு பக்கத்துல எங்கேயுமே அவரு தென்பட காணோம். சோ இந்த நிலையில தான் இந்த பகுதியானது முடிவடையுது. நம்ம அப்படியே அடுத்த பகுதிக்குள்ள நுழைவோம். இந்த பகுதி எங்க தொடங்குது அப்படின்னா, ஸ்டேட்டன் தீவு அப்படின்னு அறியப்படுற பகுதியில, குறிப்பா அதனுடைய பயண படகுல மேல் பகுதியில இரண்டு பெண்மணிகள் நின்றுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா அதுல ஒரு பெண்மணி நமக்கு பரிச்சயமான பெண்மணி, அது வேற கிடையாது, அது நம்ம பேட்டி. இந்த ஸ்டேட்டன் தீவு அப்படிங்கிறது நியூ சேசியோட ஒரு பகுதியா அறியப்படுகிறது. சோ அதன்படியாக நியூ சேசியில நம்ம ஹல்க வந்து இந்த யூஎஃப்ஓஸ் அப்படிங்கிற அணியானது மொத்தமா வந்து தீச்சிருச்சு அப்படிங்கறத பாத்திருந்தோம். சோ அதுல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த காமா வாசனையை, அந்த மனத்தை வந்து இந்த பயணப்படகுல இருக்கக்கூடிய நம்ம பெட்டி வந்து உணர்றா. உடனே அவ தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிறார். அதாவது அவளும் வந்து காமா மியூட்டட் ஆனவன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதன்படியாக அவ அவளுடைய அந்த ஹல்க் உருவத்துக்கு மாறுகிறார். மாறிக்கிட்டு அங்கிருந்து அந்த வாசனை வர இடத்தை நோக்கி பறந்து போக ஆரம்பிக்கிறார். இந்த நேரத்திற்கு நியூ ஜெர்சில குறிப்பா எஞ்சின் இருக்கக்கூடிய அந்த ஹல்கோடைய உடம்பின் அருகில அந்த யூஎஃப்ஓஸ் அப்படிங்கிற அணியானது காத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கு. குறிப்பா ஹல்க் வந்து முழுமையா செத்து போகக்கூடியவன் கிடையாது. அவன் செத்து போனாலும் திரும்ப வரக்கூடியவன் அப்படிங்கறத இவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவன் ஒருவேளை திரும்ப வரலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இவங்க காத்திருக்கிறாங்க. குறிப்பா இவனுடைய உடம்பானது நம்ம ஹென்றி பீட்டர் சைரிச்சால மீட்கப்படும் வரை இதே இடத்துல இருக்கிறதா சரி அப்படிங்கிற ஒரு பார்வையோடு அவங்க காத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதே நேரத்திற்கு பிலோவில குறிப்பா நம்ம ஹல்க் மற்றும் ஜோ ரெண்டு பேரும் அங்க நம்ம லீடரை ரொம்பவே வித்தியாசமான தன்மையில பார்த்தாங்க இல்லையா. சோ அந்த இடத்துல நம்ம ஹல்குக்கும் ஜோக்கும் ரெண்டு பேருக்குமான அந்த பச்சை கதவு திறக்குது. இந்த உலகத்துக்கு வரதுக்கான கதவு. ரெண்டு பேரும் அதன் வழியா வெளியேறி வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அங்க இருக்கக்கூடிய அந்த மிக உயரமான நம்ம ஒன் பிலோ ஆளோடு கலந்திருக்கக்கூடிய லீடர் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த கதவை சிவப்பு கதவா மாத்திடுறான். சோ இதன் மூலம் இவங்க ரெண்டு பேராலையும் இவங்களால இந்த உலகத்துக்கு திரும்பி வர முடியல. இங்க இருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலையில அவங்க இருக்கிறாங்க. அதே நேரத்திற்கு அந்த லீடர் என்ன பயன்படுத்திக்கிட்டு நம்ம ரிக் மற்றும் டெல்ஃபியோட உடலை கவனிக்கிறாரு. அதன் மூலம் அதுல இரண்டு ஆன்மாக்கள் பிடைக்கப்பட்டு கிடக்கு அப்படிங்கறதையும் அவரும் கண்டுகிறாரு. இந்த இடத்துல நம்ம மெக்கி வந்து தன்னால ஆன்மாக்களை பார்க்க முடியுது அப்படிங்கறத உறுதிபட தெரிஞ்சுக்கிறாங்க. தொடர்ந்து தனக்கு கிடைச்சிருக்கூடிய காமா சக்தி என்பது ஒரு கெட்ட சக்தி, நான் ஒரு நல்ல சக்தியை பெற்றிருந்தா இந்த மாதிரி இருக்காது, நான் எந்த நேரத்திலயும் மிருகமாகலாம் அப்படிங்கிற ஒரு பார்வைக்குள்ள அவர் இருக்கிறார். இதே நேரத்திற்கு நம்ம சேமன் என்ன பண்றாரு அப்படின்னா, ரிக் மற்றும் டெல்ஃபிய ரெண்டு பேரையும் பிரிக்க முயல்றாரு. ஆனா அவரால் முடியல. இதே நேரத்திற்கு நம்ம சார்லினும் நம்ம டாக் சாம்சனும் குறிப்பா அவரு வால்டர் லங்கோஸ்கிட்டே உடம்புல இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் அங்கிருக்கூடிய சேடோ பேஸ்க்குள்ள இறங்கி போய் குறிப்பா நம்ம சாம்சனுடைய உடம்பை தேடுறாங்க. அப்படி தேடி கண்டுபிடிக்கிறது மூலம் இந்த உடல்ல இருந்து அந்த உடலுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க தேடிட்டு போறாங்க. அப்படி தேடிட்டு போய் பார்க்கும்போது நம்ம சாம்சனுடைய உடம்பு இருந்த இடத்துல அந்த உடம்பை காணும். இவங்க வியந்து போய் நிக்கிறாங்க. இதே நேரத்திற்கு அந்த உடம்பானது எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு காட்டப்படுது. கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து ரெண்டு மைலுக்கு அப்பால சாலையில ஒரு வாகனம் வந்துட்டு இருக்கு. அந்த வாகனத்தை ஒருத்தன் கை காட்டி வயிற்றுக்குள்ளதான் அவரு வைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த இடத்துல வெளியில, அதாவது பிளேவிலேயே வெளியில நம்ம ஜோவும் நம்ம குளந்தனமான ஹல்கும் ரெண்டு பேரும் வந்து கட்டுமையா சண்டை போட்டு அங்க இருக்கிற மிருகங்களுக்கு எதிராக அந்த மிருகங்கள் இவங்க ரெண்டு பேரையும் கட்டுப்படுத்த முயன்றுகிட்டு இருக்குதுங்க. இந்த இடத்துல நம்ம ஜோவுடைய கண்களை கவனிச்சோம் அப்படின்னா, அவருடைய கண்கள் சிவப்பு வண்ணத்துல வந்து ஒளிர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். குறிப்பா ஜோ வந்து ஒரு புது வகையான தன்மைக்கு மாறிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நாம உணர்றதுக்கான ஒரு தொடக்கம். இதே விஷயம் வெளியிலையும் அடையாளப்படுத்தப்படும். வெளியிலனா நியூ ஜெர்சில யூஎஃப்ஓஸ் அணியானது தீஞ்சு போன ஹல்கோடைய உடம்பு அருகாமையில நின்றுகிட்டு அவன் எந்த நேரமும் திரும்பி வரலாம் அப்படின்னு காத்திருக்கிறாங்க இல்லையா. அந்த இடத்துல
நம்ம ஹல்கோடைய ஒரு கண்ணானது சிவப்பு வண்ணத்துல ஒளிரும். அதாவது ஜோக்குல ஏற்படுற மாற்றமானது அங்க வெளிப்படுது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம ஜோவை பிலோவுல ஒரு மிருகமானது அப்படியே அட்டைக்கு பிடிக்க முயலுது. அப்ப நம்ம ஜோ சொல்றாரு, நான் ஒண்ணு உன்ன பார்த்து பயப்பட மாட்டேன், உனக்கு தெரியுமா நீ யாருக்கிட்ட ஒம்பு பண்ற அப்படின்னு. நான் ஹல்க், நான் சாதாரண ஹல்க் கிடையாது, இருக்கிற ஹல்க்லயே ரொம்ப மோசமான ஹல்க், நான் சன்ஷைன் சோ ஃபிக்ஸ்ட், நான் இன்கிரெடிபிள் ஹல்க் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு சிவப்பு வண்ண ஹல்கா மாதிரி அந்த மிருகங்களை அட்டி போலக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம ஜோ ஃபிக்ஸ்ட் எப்படி சிவப்பு வண்ண ஹல்கா மாறினாரு அப்படிங்கிற கேள்விக்கு சரியா நம்மளால பதில் சொல்ல முடியாது. ஆனா என்னுடைய புரிதலுக்கு நான் சொல்றேன், இந்த புரிதல் தான் சரியானது. நான் சொல்லவில்ல, இருக்கிற ஹல்க்லயே ஜோ ஃபிக்ஸ்ட் வந்து வித்தியாசமான ஹல்க். அவர் வந்து கிரே, அதாவது அங்கிட்டும் இல்ல இங்கிட்டும் இல்ல அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடியவர். குறிப்பா காமாவுக்கு வேணா காஸ்மிக் ரே வந்து பெரிய சிக்கலா இருக்கலாம், ஆனா கிரேவுக்கு அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ அதன் அடிப்படையில் அவர் காஸ்மிக் ரே சக்தியை தனக்குள்ள உள்வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா சிவப்பு ஹல்கா இவர் மாறினத ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ இந்த இடத்துல ஜோ வந்து சிவப்பு ஹல்கா மாதிரி அங்க இருக்கிற மிருகங்களை அடிச்சு நொறுக்கிறாரு. நம்ம குழந்தனமான ஹல்க ஆச்சரியமா பாக்குறாரு. அந்த இடத்துல நம்ம குழந்தனமான ஹல்க கிட்ட கொஞ்சம் வழி விடு, அந்த கதவை நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அந்த சிவப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய கதவை அடிச்சு நொறுக்கிறாரு. சோ இந்த இடத்துல அதன் மூலம் அவரு நிஜ உலகத்துக்கு வந்துடுறாரு. குறிப்பா நம்ம குழந்தனமான ஹல்கையும் கொண்டுகிட்டு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொருள்படுத்திக்கலாம். சோ இந்த இடத்துல நியூ சேசில அந்த யூஃபோஸ் அணிகளுக்கு முன்னாடி அந்த கிரே ஹல்க் தன்மையோடு அதுல சிவப்பு வண்ணம் கலந்த தன்மையில நம்ம ஜோ வந்து நிக்கிறாரு. நின்னுகிட்டே சொல்றாரு, இன்னும் மட்டும் நீங்க என்ன அடிச்சீங்கடா, இது என்னோட நேரம், என்னோட டேர்ன், இது நான் உங்களை பொழக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது இந்த பாகமானது முடிவடையுது. குறிப்பா இதோட இந்த வால்யூமும் முடிவடையுது. இதோட நாம 9 வால்யூமை முடிச்சிருக்கோம். தொடர்ந்து 10th வால்யூமுக்குள்ள நாம நுழைய போகிறோம். ரொம்ப விரைவிலேயே நுழைஞ்சிடலாம். தொடர்ந்து இதுவரை இந்த பாகத்தில் நம்ம பார்த்த கதையானது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கொடுத்து கருத்து பிடியில் கருத்தாக சொல்லிட்டு போங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண தவறாதீங்க. அதிகமான பேர் லைக் பண்ணும்போது நம்மளுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும். நம்ம இன்னும் நிறைய கதைகளை பேசுறதுக்கு தோதா அமைஞ்சு போகும். ஸோ அதனால் தயவுசெய்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு சுவையான காணொலியில் உங்களை சந்திக்க வரேன். அதுவரை நன்றி, வணக்கம்.